ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும்போது அவங்களுக்கு அவங்களுடைய மனம் தானாகவே சித்தர்கள் மாதிரி தான் சிந்திக்கும். ஸோ சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா காமத்தை விடுவதற்காக அவங்க பயன்படுத்திய முறைகள் காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளவு மோசமாக பெண்களை சித்தரித்திருப்பார்கள். ஏன்னா பெண்கள் மீது வெறுப்பு வரணுன்றதுக்காக. ஸோ அதில் வள்ளலாரும் விதிவிலக்கல்ல. ஆக்சுவலாக வள்ளலார் வந்து பெண்ணை வந்து எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறாரோ திருவருட்பாவில், அந்த அளவிற்கு மற்ற சித்தர்கள் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு கூட டவுட்டாக இருக்கிற அளவுக்கு மோசமாக பேசியிருப்பார். அது வந்து வள்ளலார் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே அந்த காமத்திலேருந்து விடுபடணும்னு நினைத்தால் தானாகவே மனித மனம் வந்து குறிப்பாக இந்த கலியுகத்தின் இறுதியில் அப்படி தான் சிந்திக்குது. ஸோ அது வந்து காமத்தை விடணும்னு நினைக்கிறவன் மட்டும் கிடையாது. லவ்வர் ஏமாற்றிட்டு போயிட்டா, பொண்டாட்டி ஏமாற்றிட்டு போயிட்டா, உடனடியாகவே பார்த்திங்கன்னா அவளுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் அவளை மறக்கிறதுக்காக அவளை வந்து எவ்வளவு கொச்சையாக நினைக்க முடியுமோ பேச முடியுமோ அப்படி பேசுகிற ஆண்களை நாம் பார்க்கலாம். அப்படித்தான் சித்தர்களும் பேசியிருப்பாங்க, வள்ளலாரும் பேசியிருப்பார். ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பெண்களை வந்து புண்ணோட உடலில் ஏற்படும் காயம் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். புண்மை மங்கையர் புணர்ச்சி நேர்ந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஸோ புண்ணு மாதிரி இருக்கக்கூடிய பெண்களோடு காமம் வைத்தாலும் சிவனை மறவேனே அப்படின்னு சொல்கிறார். ஸோ குறிப்பாக அந்த பெண்களுடைய மார்பு பகுதி, அந்தரங்க பகுதி, இதை வந்து எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அப்படி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் வந்து அதிலிருந்து அவங்களுடைய புத்தி விலகணும் அப்படிங்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா சூது நேர்கின்ற முளைச்சியர் பொருட்டா சுற்றி நின்றதில் சுகம் ஏது கண்டாய். ஸோ பெண் பின்னாடி ஏன் சுத்துற, அதில் என்ன சுகம் அப்படின்னு டீசெண்டாக சொல்லலாம். ஆனால் அந்த பெண்ணையே வந்து முளைச்சியர் அப்படின்ட்டு ஒரு அங்கத்தை வைத்தே அந்த பெண்ணை அடையாளம் படுத்துகிறார். ஸோ அடுத்தது பெண்ணுடைய அந்தரங்க பகுதியை பார்த்திங்கன்னா புழு மலக்குழி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை வெறுப்பு வரணுன்றதுக்காக எவ்வளோ மோசமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறப்பாங்க. மற்ற சித்தர்கள் கூட இந்த அளவுக்கு பயன்படுத்தியிருப்பாங்களான்றது டவுட்டு தான். நன்னும் மங்கையர் புழு மலக்குழியில் நாளும் விழுவுற்று நலிந்திடேல், வீணாக போயிடாத தினம் தினம். ஸோ இதுக்கு விளக்கம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ மோசமான விளக்கம் தான் இருக்குது. அடுத்தது பெண்ணின் அழகில் மயங்கியதால் கடவுளை மறந்தேன் அப்படின்னு டீசெண்டாக சொல்கிறதே வள்ளலார் எப்படி சொல்கிறேன்னா, மடவார் முலைமுகட்டின் முயங்கி அலைந்தே நினை மறந்தேன். ஸோ அதுக்கு விளக்கமாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அறிவிலார் முலையின் காம்பிற்காக அலைந்ததால் இறைவனை மறக்க நேரிடும் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அடுத்தது பெண்ணின் அந்தரங்க பகுதியை மறக்க முடியாமல் இழைச்சி போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மங்கையர் புழுக்குழி ஆழ்ந்து வருந்தி நாள்தோறும் மனம் இழைக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கார். ஆக்சுவலாக அந்த காமத்தை விட முடியாமல் கதறி அழுற பாடலெல்லாம் அவர் பாடியிருக்கிறார். ஸோ ஒரு பக்கம் இப்படி பேசுகிற அதே வள்ளலார் அதே திருவருட்பாவில் ஒரு செக்ஸ் கதையை எழுதியிருப்பார். ஒரு வரலாற்று கதை, அதை படித்து காம உணர்வு வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ மோசமாகவும் எழுதியிருப்பார். ஸோ அவ்வளவு மோசமானவராக வள்ளலார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா அவர் பிறக்கும்போதே கடவுளாகவே பிறந்தார், கடவுளாகவே வாழ்ந்தார், இப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து இது புரியாது. ஆனால் உண்மை என்னென்னா, அப்படி இருந்தவர் இல்லையா, ஒரு காம உணர்வை தூண்டக்கூடிய விஷயத்தை எழுதியவர் அந்த காமத்திலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணுறார், ஆனால் அந்த முயற்சியில் அவர் ஜெயித்தாரா அப்படின்னா ஜெயிக்கலை அப்படிங்கிறது தான் திருவருட்பா படிக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அந்த காமத்தை விட முடியலே அப்படின்னு அவர் கதறி எழுதது அதுக்காக தான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட மகாத்மா காந்தி மாதிரியே, மகாத்மா காந்தி வந்து அவர் செய்த தவறையுமே வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருப்பார். அதே மாதிரி தான் இவரும் எதையும் மறைக்காமல் எழுதியிருக்கிறார். ஸோ வள்ளலார் உட்பட நிறைய சித்தர்கள் மாதத்திற்கு இருமுறை காமத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், காமத்தை ஆதரிப்பதற்காக சொல்லப்படலை,
காமத்தை வெல்வதற்கு அவங்க செய்த முயற்சியில் அவங்களால் 2 வாரம்தான் தாக்குப்பிடிக்க முடியுது அப்படிங்கிறது தான் அதை வெளிப்படுத்துது. ஏன்னா இந்த வழிமுறை பெண்ணை வந்து கொச்சையாக நினைக்கிறது, அதை சாக்கடை நினைக்கிறது, மலம்னு நினைக்கிறது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட இதே மாதிரியே தான் பேசியிருப்பார். காம உணர்வு வரும்போதெல்லாம் மலத்தில் நெளியும் புழுவை நினச்சிக்கோ, போயிடும் அப்படிங்கிறார். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் அவரே சொல்லியிருக்கிற மாதிரி 2 வாரம் வரைக்கும் தான் தாக்குப்பிடிக்கும். தாக்குப்பிடிக்கன்றது வந்து என்னன்னா, காம உணர்வு கட்டாகாது. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு காம எண்ணங்கள் வருதோ அதை வச்சு தான் விந்து உற்பத்தி ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பெண்ணை வந்து அருவறுப்பாக நினைத்தால் கூட ஒரு 2 வாரம் வரைக்கும் தான் விந்து உற்பத்தி ஆகாமல் உங்களால் உற்பத்தி ஆகி வெளியில் வராமல் உங்களால் தடுக்க முடியும். அது ஆக்சுவலாக நினைக்க நினைக்க அது உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது ஒரு லெவலுக்கு போன பிறகு தான் வெளியேறுது. ஸோ அந்த நிலையை இந்த சித்தர்களுடைய வழிப்படி உங்களால் 2 வாரத்துக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க மாதத்தில் 1 முறை காமத்தில் ஈடுபடலாம். ஏன்னா நீங்கள் ஈடுபடாட்டினாலும் அது எப்படியும் வெளியேற தான் போகுது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவம் அப்படி இருக்குது, ஏன்னா அவங்களுடைய முறையும் அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, பெண்ணை வந்து இவ்வளோ மோசமாக நினச்சி, இன்னும் கேட்டிங்கன்னா எனக்கு நெருங்கிய உறவினர் வள்ளலாருடைய வெறித்தனமான பக்தர். அவர் சொல்லியிருப்பார், வள்ளலார் வந்து பெண்ணின் தொடையை பார்த்து மயங்கிறியே அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தா இதை விட மோசமாக கூட அவர் சொல்லியிருக்கலாம், என்கிட்ட எப்படி அதை சொல்கிறதுன்னு சொல்லாமல் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ தொடையை பார்த்து மயங்கிறியே, ஒரு கேள்வியுடைய தொடையை பார்த்து மயங்குவியா, நினச்சிப்பார் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இப்போ இது வந்து காமத்தில் விழுந்ததுக்கப்புறம் ஒரு வைராக்கியம் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வேணால் இதை சொல்லிக்கலாமே தவிர அந்த நேரம் இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா அங்கே பார்த்தவுடன் புத்தி மயங்கிடும். காரணம் அது ஏற்கனவே மயக்கத்தில் தான் இருக்குது. மயக்கத்தில் இருக்கிறனால தான் அதில் வெளியில் வர்றதுக்காக இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசி அது வெளில வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இது வெளியில் வருவதற்கான வழி கிடையாது. காரணம் அப்படி அதில் விழுந்ததற்கான காரணம் தெரியாத காரணத்தினால அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழியும் தெரியலை. ஸோ வள்ளலார் சொன்ன மாதிரி அந்தரங்க உறுப்பையோ மார்பையோ இவ்வளோ கொச்சைப்படுத்தி பெண்ணை வந்து விபச்சாரி அப்படி இப்படின்லாம் சொல்லி எந்த பயிற்சியும் பண்ணாமலே சின்ன வயசு குழந்தை முன்னாடி எவ்வளோ அழகான பெண்ணை நிர்வாணமாகவே நிறுத்தினா கூட அந்த குழந்தைக்கு காம உணர்வே வராது. அந்த குழந்தை எந்த பயிற்சியுமே பண்ணலை. எப்படி அது முடிஞ்சது? எப்படி அது முடிஞ்சதுன்னா அதுக்குள்ளே மயக்கம் போகலை. கரெக்டாக சொல்லுனா அதோடைய ஆத்மா பலம் பொருந்தியதாக இருக்குது. அடுத்தது வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலக விஷயத்தில் மயங்க மயங்க மயக்க நிலைக்கு அதிகமாகும்போது தான் அந்த எதிர்ப்பால் ஈர்ப்பு வருது. அதற்கு பிறகு வந்து பெண்ணே சுற்றி இல்லாட்டினா கூட ஏற்கனவே உள்ளே போட்ட எண்ணங்கள் அவங்கள சாகடிக்குது. ஏன்னா வள்ளலார் வந்து மனைவியை விட்டு விலகி தான் வாழறார். அப்படி இருந்தே அவரால் காமத்தை வெல்ல முடியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வள்ளலார் பெண்களை எப்படி குறிப்பிட்றாரு பாருங்கள், முலை முகம் காட்டி மயக்கிடும் கொடியார். அதாவது மார்பை காட்டி நம்மை மயக்கும் கொடியவர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பிரச்சனை பெண்ணுக்கிட்ட கிடையாது, நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவர் உணரவே இல்லை கடைசி வரை. குழந்தையை பார்த்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்களே, இவர் சொல்கிற எதுவும் குழந்தைகிட்ட கிடையாது. அதுவும் ஆண் குழந்தைய கூட பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறாங்களே, அப்போ அந்த குழந்தை மேலேயே தப்பு? அந்த குழந்தை உடம்பு அசிங்க அசிங்கமாக நினைப்பீங்களா? அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி சித்தர்கள் வழியில் முயற்சி பண்ணவங்க தான் இன்றைக்கி இப்படி போய் விழுந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது, அதை நாம் சரி பண்ணணும். அதற்கான வழி எந்த மதத்திலும் சொல்லப்படல, அதான் பிரச்சனை. ஸோ அதற்கான வழி கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை சொல்வதற்கு தான் கடவுள் இறுதியில் வரார். இன்னொரு விஷயம் என்னென்னா, காமம் என்ன ஆணுக்கு மட்டும்தான் பிரச்சனையா, பெண்ணுக்கு பிரச்சனை கிடையாது? அப்போ பெண் என்ன நினைப்பாங்க? பெண்ணை வந்து பெண்ணுடைய உடலை இவ்வளோ கொச்சப்படுத்தி நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் மயக்கிறதுக்கு ஆண்கிட்ட எதுவுமே இல்லையே பெண்கள் அளவுக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன கற்பனை பண்ணணும்?
காமத்திலிருந்து வெளில வர்றதுக்கு. ஒருவேளை வள்ளலார் பெண்ணாக பிறந்திருந்தால் ஆணை எவ்வளவு கேவலமாக வர்ணித்து எழுதியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள், காமத்திலிருந்து வெளில வர்றதுக்கு. ஸோ வள்ளலார் சொன்ன இந்த வழி, பெண்களை அருவறுப்பாக நினைக்கிறது, இது எல்லாமே மனைவி கிட்ட மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே திருமணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பு போயிடும். இருந்தாலும் பிரம்மச்சரிய விரதம் இருக்கும் பொழுது மற்ற பெண்களையெல்லாம் பார்க்காம ஒரு வலுக்கட்டாயமாக ஒருத்தர் இருந்தால், ஒருவேளை மனைவியின் மீது ஸ்லைட்டாக ஈர்ப்பு வரும்போது இதை நினைத்து பார்த்து, ஏன்னா ஏற்கனவே மனைவியை பார்க்கும்போது அவனுக்கு அப்படி தான் தெரியும். ஸோ அப்போ அதை நினைச்சு பார்த்துட்டு காமத்தில் ஈடுபடாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற பெண்ணை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு வரும். அந்த பார்த்த மாத்திரத்தில் புத்தி மயங்குமே தவிர இதை பற்றி சிந்திக்கக்கூட அங்கே டைம் இருக்காது. ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த ஐந்து விகாரங்களை தான் மாயா அல்லது சாத்தான் சொல்கிறோம். அதில் நம்பர் ஒன் விகாரம் காமம் தான். ஸோ இந்த ஐந்து விகாரம்ன்ற மாயா முதல்ல உங்களுடைய புத்தியை தான் லாக் பண்ணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அல்லது புத்தியில் தான் ஓங்கி ஒரு அடி அடிக்கும். ஸோ புத்தி செயல் எழுந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே யோசிக்கிறது? ஸோ அப்படி ஒவ்வொரு தடையும் அவர் ஏமாறுறதுனால தான் மயக்கிறா மயக்கிறா அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம மயங்குறோன்றதான் உண்மையை தவிர அங்கே யாரும் மயக்கிறதுக்கு கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொச்சையாக வர்ணனை செய்வதன் மூலமாகலாம் காமத்தை வெல்ல முடியாது. ஏன்னா அதிகமாக இந்த விபச்சாரம் விபச்சாரிகள் கிட்ட போகிறவங்க மத்தியில் இந்த மாதிரி வார்த்தைகள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துவாங்க. பெண்களுடைய அந்தரங்க உறுப்புகளை கொச்சை கொச்சையாக பேசி தான் அவங்க திட்டவே செய்வாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அவங்களோட சாதாரணமாக பேசும்போதே அந்த வார்த்தை வரும். அவங்க காமத்தை வென்றார்களா, மாறாக காமத்திலே மூழ்கி கிடக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பை வந்து மலக்குழி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த வார்த்தையாலேயோ அல்லது அப்படி விஷுவலைஸே பண்ணால் கூட அவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆசன வாயில் காமம் வைக்கிறது தப்பு கிடையாது, அதனால் உங்களுக்கு குற்ற மனப்பான்மையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு டாக்டர்ஸ் உட்பட விழுந்து விழுந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் நாம் வந்திருக்கிறோம். அதற்கு அந்த சித்தர்கள் சொன்ன வள்ளலார் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு குரு ஆசிரமத்தில் இருக்கார், சிஷ்யர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து வேலைக்கு ஒரு பெண் வச்சுருக்கலாம் இல்லை சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சிஷ்யர்கள் கேட்குறாங்க. எல்லாம் நம்மளே கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே இல்லாட்டினா கூட ஒரு வயதான பெண்மணியாவது வச்சுருக்கலாம்ல, சின்ன வயசு பெண் தான் நம்ம பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறோம், நம்ம விரதம் கலைஞ்சு போகும். ஒரு வயதான பெண்மணியாவது வச்சுருக்கலாம்ல, ஒரு பாட்டி வேலைக்கு வச்சுருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறார். குரு வந்து கமனு போயிடுற. ஸோ அடுத்த நாள் குரு என்ன பண்ணுறாரு, நல்ல தண்ணி வைக்கிற பானைக்கு பதிலாக அந்த பானையில் நல்ல மங்களாக அந்த சேரோடு இருக்குது, சேரும் சகதியுமா ஒரு குட்டத்தண்ணியை வச்சிருக்கிறார். ஸோ அப்போ சிஷ்யர்களுக்கு வந்து தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்க போகிறாங்க. பார்த்தா என்னடா இப்படி மோசமாக இருக்குது, செக் இதை எப்படி குடிக்கிறது, அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ அப்புறம் ஒரு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, ரொம்ப தாகம் தாங்க முடியல. சரி போ பார்த்துக்கலாம் என்ன ஆகுறது ஆகுதுன்ட்டு எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ அப்போ குரு வந்து சொல்கிறார், இதுதான் நடக்கும், சின்ன பெண் அப்படிங்கிறீங்களா, ஸோ அந்த பெண் இல்லாத பட்சத்தில் ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த சேத்து தண்ணியை குடித்த மாதிரி அந்த பாட்டியை கூட காமத்திற்கு பயன்படுத்துவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இங்கே பிரச்சனை அந்த காம உணர்வை அடக்கணும். ஸோ அதற்கான வழி, அந்த உணர்வை அழிப்பதற்கான வழி தெரியாமல் இந்த மாதிரி பெண் வந்து பாட்டியாக நினைக்கிறது, அவள் உடம்பெல்லாம் சீழ் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு டைமுக்கு அப்புறம் அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அதுவே உங்களுக்கு காம உணர்வை தூண்டக்கூடியதாக மாறிடும். ஸோ ஆணோடவே ஓரின சேர்க்கை வைக்கிறானே, அவன் என்ன பெண்ணுடைய அழகில் மயங்கி காமத்தில் விழறான், காமம் அவனுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான். ஸோ பெண்ணின் முகத்தை பார்த்தாலே காமம் வருது, அந்த ஈர்ப்பு வருது அப்படின்னா அந்தரங்க உறுப்பை வந்து இவர் என்ன தான் கொச்சையாக பேசினால் கூட அந்தரங்க உறுப்பை பற்றி தானே நினைக்கிறாரு, அப்போ எப்படி காமம் வராமல் இருக்கும்?
ஸோ ஒரு காலத்தில் வள்ளலார்களை வள்ளலாரைப் போல சித்தர்களைப் போல இந்த வழியை ஃபாலோ பண்ணவங்களுடைய நிலைமை இன்றைக்கி கலியுகத்தின் இறுதியில் காமத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியாத நிலையில் மனிதனை அழைச்சிட்டு வந்து விட்டுருக்குது. ஸோ அதனால் சரியான வழி அது கிடையாது. ஏன்னா அது காமத்தில் மனிதன் மூழ்கிய பிறகு கண்டுபிடிக்கிற வழி. ஸோ அது எல்லாமே இன்னும் இன்னும் கீழ் நோக்கி தான் போகும். ஆனால் காமத்தை விடணும் அப்படின்னா காமத்தை முதல்ல மனிதனால் விட முடியுமா? அப்படி எப்போயாவது விட்டுருக்கிறானா, யாராவது விட்டுருக்கிறானா? அப்படி யாராவது காமத்தை விட்டிருந்தால் அவன் எப்படி விட்டான்? அந்த வழியை ஃபாலோ பண்ணும் இல்லையா? காமத்தையே விட முடியாமல் துடித்தவருடைய வழி, சித்தர்கள் வழி, வள்ளலார் வழி, அது அதுலேயே அப்பட்டமாக தெரியுது. அவங்களால அதை மறக்க முடியல, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியுது. ஸோ அந்த வழியை நீங்கள் பிடிச்சா நீங்கள் எப்படி அதை விட முடியும்? ஏன்னா காமம் இல்லாமல் மனிதன் ஒரு காலத்தில் இருந்தான்னா அப்படிலாம் நம்ம நினைக்கிறதில்ல. நாம் என்ன நினைக்கிறோம், ஆரம்பத்தில் அவன் ஆடு மாடாக பிறந்து காமத்திலே மூழ்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அப்படியே மேல்நிலையை நோக்கி போகிறான், அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் உண்மை அதுக்கு ரிவர்ஸ் ஆனது. உண்மையில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்ன தெரியாத பரிசுத்தமானவர்களாகத்தான் மனிதர்கள் முதன் முதலாக இந்த பூமியில் கடவுளால் படைக்கப்படுகிறார்கள். அவரை மாதிரியே பரிசுத்தமாக படைக்கப்படுகிறார்கள். அதனால்தான் பைபிளில் என் சாயலில் என் குமாரனை படைத்தேன் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படின்னா ஒருத்தரை மட்டும் இல்லை, அங்கே இருந்த அத்தனை பேரையும் அதோடைய நினைவாக அங்கே ஒருத்தரை மட்டும் படித்த மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும்பொழுது இந்த பூமிக்கு பேர் சொர்க்கம். ஸோ சொர்க்கமாக தான் கடவுள் ஆரம்பத்தில் இந்த பூமியை படைக்கிறார். முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்குது. அப்படின்னு அர்த்தம், முதல் 2500 வருடம் மனிதனுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அழுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துச்சு. அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகுது. ஏன்னா அவனுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அழுக்கு வருது. இப்போ எப்படி அவங்களால் காமம் இல்லாமல் இருக்க முடிஞ்சது? ஒருவேளை வள்ளலார் சொன்ன மாதிரி அப்படியே துர்நாற்றம் வீசக்கூடிய சீழ் மலம் இந்த மாதிரி இருக்குமோ அவங்க உடம்பு, அதனால தான் காமம் இல்லாமல் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அந்த அழகுக்கு ஒப்பிடும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய, அதாவது அந்த அந்த அங்கேயும் வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் மிக அழகாக பணக்காரங்க, அதை விட அழகாக ராஜாராணி, அதை விட அழகாக அந்த உலகத்தின் நம்பர் ஒன் மகாராஜா மகாராணின்னு சொல்லப்படுற ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணன் இருப்பாங்க. சரி, அவங்களில் அந்த வேலைக்காரங்க கீழான பதவி உள்ளவங்க இருப்பாங்களே, அவங்களே ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரி இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஒன் உலக அழகன் அல்லது உலக அழகியோடு நிற்க வைத்தால், இங்கே இருக்கக்கூடிய உலக அழகன் உலக அழகி அவங்க முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரி மாதிரி இருப்பாங்க. அப்போ எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குறை கூட உடலில் இருக்காது அங்கே இருக்கிற யாருக்குமே. ஆனால் இப்போ குறை இல்லைன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. குறையைத்தான் அடையாளமாகவே போடுறோம் நம்ம. அதே மாதிரி ஒரு சின்ன நோய் கூட வராது. 150 வருடம் கண்டிப்பாக உயிர் வாழ்வாங்க. ஸோ அப்படி இருந்தவர்கள் 2500 வருஷம் கழிச்சு மனிதர்களுக்குள்ள காமம் கோபம் இதெல்லாம் வரும்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால உந்தப்பட்டு செய்கிற அத்தனை காரியங்களும் பாவமே. ஸோ அந்த பாவத்திற்கு பலனாகத்தான் அவனுடைய ஆரோக்கியம் அவன்கிட்ட இருந்து போகுது. அழகு, அறிவு, செல்வம், சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். ஸோ அப்போ எவ்வளோ அளவற்ற செல்வம் இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. இப்போ பெரிய பணக்காரனால், அதாவது உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரனால் கூட தங்கத்திலே தங்க செங்கற்களால் மாட மாளிகை கட்ட முடியாது. ஸோ அப்படி அவங்கக்கிட்ட அளவற்று அனைத்தும் இருந்தது காரணம் அவங்க தூய்மையாக காமம் கோபம் பற்று பேராசாங்கிறனா என்னென்னே தெரியாமல் இருந்தது தான். ஸோ காமமே இல்லைன்னா அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்னா, அங்கே குழந்தை பிறக்கும், கல்யாணம் கூட ஆகும். ஆனால் எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைப்பார்கள், மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ எண்ணத்திற்கு, தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குமே தவிர அங்கே வந்து காமம்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாக அங்கே இருப்பாங்க. கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் இருந்ததுனால தான் அவங்கள நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் நம்ம அறியாத ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி இருந்ததே நாம தான், அவ்வளோ பரிசுத்தமாக இருந்த நாம தான் மறுஜென்மம் எடுத்து எடுத்து கலியுகத்தின் இறுதியில் காமத்தை 24 மணி நேரமும் நினைக்கிற நிலைக்கு குழந்தைகள் கூட தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான உலகமாக இப்போ மாறிடுச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, குட் நியூஸ் என்னென்னா இது அப்படியே நீடிக்காது. ஏன்னா கலியுகம்
முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் சில 10-20 வருடத்தில் இந்த பூமி மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. அந்த மாற்றத்திற்காக ஏற்படுவது தான் உலக அழிவு. அதற்கு காரணமாக உலகப்போர், இயற்கை சீற்றம் எல்லாமே உதவி செய்யும். ஆனால் ஆத்மா அழியாது, உடல் அழியும், ஆத்மா அழியாது. ஆனால் ஆத்மா இன்னைக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கில் இருக்குது. ஸோ அந்த அழுக்கு முற்றிலும் நீங்கி மீண்டும் பரிசுத்தமானால் சத்தியுகத்தில் பிறப்போம். ஆனால் எல்லாமே உலகம் அழியும்போது ஆத்மா மேலே போயிடும். ஸோ இந்த செம்பன் நிறமான ஒளி உலகமான பரந்தாமத்திலிருந்து தான் ஆத்மா பூமிக்கு சொர்க்கத்தில் வந்தது தேவதையாக. கலியுகம் அழியும் பொழுதும் உடலை விட்டு மீண்டும் ஆத்மா உடலை விட்டு தனியாக போயிடும். ஸோ போகிறதுக்குள்ளே தன்னை எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்திக்கிதோ அந்த அளவுக்கு பரிசுத்தமான உலகத்தில் அது பிறக்கும். ஸோ 100% பரிசுத்தமாக ஆரம்பத்தில் உலகம் இருக்கும். நீங்கள் 100% பரிசுத்தமாக இந்த உடலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆத்மாவை மாற்றிட்டீங்கன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறக்கும். ஸோ எப்படி பரிசுத்தமாக்குறது? அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் நீங்கள் சிக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே உங்களுடைய கவனம் உடலில் இருக்காது. பிறர் உடலில் மட்டுமல்ல உங்கள் உடலிலும் இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படின்ற உணர்வு தான் இருக்குமே தவிர உடல் நான் கிடையாது அப்படின்ற உணர்வு இருக்கும். அதாவது உங்களுடைய கவனம் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கக்கூடிய உயிராகிய அந்த ஆத்மா மீது தான் இருக்கும். அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம் இப்போ. அதுதான் அங்கே தான் நான் இருக்கிறேன்றதை மறந்துட்டோம். வள்ளலார் கூட பூர்வ மத்தியில் கவனம் வைங்க, கவனம் வைங்கன்னார். அங்கே என்ன இருக்குது அதை சொல்ல, கேட்டால் அங்கே தான் அருட்பெருஞ்சோதி இருக்குதுன்றார். அப்படின்னா கடவுளே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரா? கிடையாது, ஆத்மா தான் அங்கே இருக்குது. ஸோ ஆத்மா கடவுளுக்கு சமமானதா? கிடையாது. அப்போ ஏன்னா ஆத்மா தான், ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. அதுதான் காமம் சார்ந்த சிந்தனை, கோபம் சார்ந்த சிந்தனை, கொலை பண்ணுறது, கற்பழிக்கிறது அத்தனையும் அவர் தான் பண்ணுறார். அப்போ கடவுளாக பண்ணிகிட்டு இருக்கிறார்? கிடையாது, அழுக்காக இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் கடவுளுக்கு சமமாக பரிசுத்தமாக ஆத்மா இருந்தது, பரமாத்மா கிடையாது. பரிசுத்தமாக இருந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காயிடுச்சு. இப்போ சிவபெருமான் அவருக்கு சமமாக நம்மை மாற்றுவதற்காகவே கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக கிடைக்கிற இந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த முரளியை தினம் தினம் படிக்கணும். உங்களை ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்க நினைக்க உடல் என்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடல் உணர்வும் சேர்ந்து விலகும். அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது எல்லாமே உடல் உணர்வு. நான் உடல்னு நினைத்தால் தானே காமம் வரும் இல்லையா? நான் ஆணுன்னு நினைத்தாலே பெண்ணை பார்த்தால் காமம் வரப்போகுது. ஸோ ஒரு பெண்ணுடைய உடலில் வந்து அவ்வளோ கொச்சை பற்றி பேசுனா ஒரு பெண் கேள்வியை நினச்சிப்பார். நமக்கூட தான் கிழவனாகவும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க இல்லையா? சரி, கேள்வியானா தானே, இப்போ இளமையாக தானே இருக்கிறா, இப்போ அழகாக தானே இருக்கிறா. இன்னும் கேட்டால் அவர் சொன்ன மாதிரியே உடம்பு அவ்வளோ அசிங்கமானா கூட இன்றைக்கி எல்லாருடைய முகமே அப்படி தான் இருக்குது. மேக்கப் போட்டாவது, அதாவது என்னை மயக்கிற மாதிரி உன்னை மாற்றிக்கிட்டாவது வா, காமத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிற நிலையில் தான் இன்றைய மனிதன் இருக்கிறான். இதோடைய அர்த்தம் என்னென்னா அவர் சொன்ன எதுவுமே காமத்தை வெல்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யாது அப்படிங்கிறது தான் நிரூபிக்குது. ஸோ அப்போ அந்த சிவபெருமானை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருவர் தான், அவர் இறுதியில் மட்டுமே வருகிறார். அவருடைய ஞானம் இப்போ மட்டுமே கிடைக்குது. மற்ற யார் மூலமாகவும் கடவுளும் வருவதில்லை, கடவுளுடைய ஞானமும் கிடைப்பதில்லை. இதுவரைக்கு நீங்கள் படித்த அத்தனை வேதங்களும் மனித வழிதான், மனித வழியைத்தான் சாத்தான் வழின்னு சொல்கிறோம். அது கடவுளை அடைவதற்கான வழி, ஆன்மீக வழி அப்படின்னா கூட மனிதன் உருவாக்கினாலே அது சாத்தான் வழி தான். மனிதனுடைய வழியில்தான் எல்லா மதத்தினரும் பயணிச்சிட்டு இருக்கிறோம். கடவுள் இறுதியில் வந்து அவருடைய வழியை கொடுக்கிறார். கோடியில் ஒருவர் மட்டுமே வந்திருப்பது கடவுள் என்றும் இது கடவுளுடைய சத்திய ஞானம் என்பதையும் புரிஞ்சுக்குவாங்க. மற்றவர்களெல்லாம் மனிதர்கள் வழியே சத்தியமான வழி அப்படின்னு புரிச்சுக்குவாங்க. நீங்கள் என்ன பாருங்கன்னா எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவங்கவுங்களுடைய வேதமே சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா மதங்களும் கடவுளை அடையிறதுக்கான வழியை சொல்லுது அப்படின்னு மதத்தை பிடிச்சிக்கிட்டே உண்மையிலே கடவுள் வரும்போது கடவுளை விட்டுட்டாங்க, மதத்தை பிடிச்சிக்கிறாங்க. அல்லது சித்தர்கள், வள்ளலார், ராகவேந்திரர், சீரடி சாய்பாபா இந்த மாதிரி நபர்களை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் கடவுளை அடைவதற்கு அல்லது ஆன்மீகத்திற்கு காமம் ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிற அளவில் வந்து சித்தர்கள், வள்ளலார் எல்லாருமே கரெக்டாக தான் கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து வெளியில் வருவதற்கான வழி தான்
அவங்களுக்கு தெரியல, மனிதர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்படி மனிதனுக்கே தெரிந்தால் கடவுள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒருபொழுதும் வராத கடவுளை நாம் வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அப்போ கடவுள் சொல்கிறது என்னென்னா, சொர்க்கத்தில் உங்களுடைய கவனம் ஆத்மாவிலேயே இருக்கும் பொழுது நிரந்தரமாக ஒரு ஆனந்தத்தில் ஆத்மா மூழ்கி இருக்கும், ஆழ்ந்த அமைதியிலும் மூழ்கி இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே சச்சிதானந்த ஸ்வரூபம், அதாவது சத்துனா சத்தியமானவர் அப்படின்னு. இது வந்து கடவுளுக்கு சொல்லுவோம் சச்சிதானந்தம்ட்டு, ஆத்மாவுக்கும் அது பொருந்தும். ஸோ சத்தியமானன்னா எப்போவுமே உயிரோட்டமாக இருக்குது, சத்தியத்துக்கு உயிரோட்டமாக இருக்கிறது, அதாவது உண்மையாக இருக்குது, அழிவற்றது அப்படின்னு அர்த்தம் வரும். சித்தனா சைத்தன்யமாக உயிரோட்டமாக இருக்கிறது, ஆனந்தம்னா தெரியும். ஸோ இப்படி எப்பவுமே இருப்பவர் கடவுள். ஆனால் கடவுளை நினைத்து இப்போ சக்தியை நிரப்பி நாம் சொர்க்கத்திற்கு போன பிறகு அடுத்த 2500 வருடத்திற்கு நாமே சச்சிதானந்த ஸ்வரூபமாகத்தான் இருப்போம், என பரிசுத்தமாக இருக்கிறோம். ஸோ பரிசுத்தமாக இருந்தாலே அந்த ஆனந்தம் இருக்கும். ஸோ அந்த ஆனந்தத்தில் மூழ்கிய ஆத்மா விரக்தி அடையாது. விரக்தி அடையும் பொழுது தான் அது ஆனந்தத்தை வெளியில் தேடும். ஸோ அது தனக்குத்தானே ஆனந்தமாக இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்தில் சிக்கலை. யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில் இருக்கும் ஆத்மாவில், கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மாவில் தான் உங்களுடைய கவனம் இயல்பாகவே போகுமே தவிர கண்ணுக்கு தெரிகிற இந்த உடலின் பக்கம் போகாது. அதனால தான் அங்கே காமம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ முகத்தின் பக்கமே போகாது. ஸோ இந்த முகம் அடையாளம் இதெல்லாம் தெரியும், ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்றது அவங்களுடைய கவனம் அந்த ஆத்மாவிலே இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த சக்தி இழக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வள்ளலார் சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணுடைய முகம், அந்த பெண்ணுடைய உடம்பு இதிலையே கவனம் கொடுத்து அது அழுகி போச்சு, அது நார் நார், இது குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க செக் வேக் அப்படின்வாங்களே, அந்த மாதிரிலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. சொர்க்கத்திலே எல்லோருக்கும் உடம்பு இருக்கும், இதை விட அழகான உடலே இருக்கும். ஆனால் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருந்ததுனால காமம் இல்லை, உடலின் பக்கம் வரல. இன்னும் கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கே அந்த காமம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய கவனம் அந்த அளவிற்கு உடலின் பக்கம் போகிற பழக்கப்படுத்தலை. ஸோ வளர வளர உடலின் பக்கம் கவனம் போகுது. ஸோ அது கூட இருக்கிறவங்க பேசுகிறது, சினிமா பாடல்கள், பாடப்புஸ்தகத்திலே இருக்குது. ஆன்மீகத்தை கட் பண்ணி தூக்கி கடைசிட்டாங்க பாடப்புஸ்தகத்தில். ஆனால் இந்த காதல் இது தானே இருக்கும் தமிழ் இங்கிலீஷில், வேறு என்ன இருக்கும் போது, அதுவும் குறிப்பாக தமிழில். ஸோ அப்போ குழந்தை கெட்டு போகலைன்னா தான் ஆச்சரியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படியே சித்தர்களோ வள்ளலாரோ அந்த ஜென்மத்தில் அல்லது அதை ஃபாலோ பண்ணியோ கூட காமத்தில் ஈடுபடாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு மனிதனோடு ஈடுபடாமல், மற்றபடி அந்த உணர்வு இருக்கும், விந்து வெளியேறும், எல்லாமே ஆகும். ஏன்னா அவங்க ஆத்மாவில் கவனம் செலுத்தி உடல் உணர்விலிருந்து வெளியில் வரல. ஸோ அதனால் அது இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் அப்பையும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசி மற்றவர்களோட எப்போவுமே ஒரு கும்பலாகவே இருந்து அந்த காமத்தில் போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தன்னை பாதுகாத்து கொண்டால் கூட அடுத்த ஜென்மத்தில் குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் அவங்க எழுதின புக்கே கூட படிக்க முடியாது அவங்களால் குழந்தை பருவத்தில். ஸோ அதுக்குள்ளே இந்த சமுதாயம் போக போக மோசமாக தான் மாறும். ஸோ அப்போ தானாகவே போய் அவங்க மீண்டும் காமத்தில் தான் போய் விழுவாங்க. ஸோ அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன் ஜென்மத்தில் அவங்க செய்த எல்லா முயற்சியும் வேஸ்ட்டு தான். ஆனால் இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தின்படி ஆத்மாவில் உங்களுடைய கவனத்தை நிலைநிறுத்துவதன் மூலமாக அடுத்த 2500 வருடத்துக்கு காமம்னா என்னன்னே தெரியாத உலகத்தில் போய் பிறக்க போகிறோம். ஸோ அப்போ 2500 வருடத்துக்கு காமம் அப்படின்ற சாத்தான்கிட்ட சிக்காமல் சுதந்திரமாக ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. ஸோ அதற்கு பரிசாக சொர்க்கத்தையே கடவுள் நமக்கு கொடுக்குறார், சொர்க்கத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணனாகவே ஆக்குறார். ஆனால் சித்தர்கள் வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எப்போ ஃபாலோ பண்ண முடியும், அவங்கள மாதிரியே பொண்டாட்டியை விட்டுட்டு நீங்களும் காட்டுக்கு போனால் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எதையுமே உங்களை அனுபவிக்காமல் வைக்கிறதுக்கான வழியை அவங்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பணக்கார குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அதை விட்டுட்டு வெளில போனால் தான் அதை ஃபாலோ பண்ணவே முடியும். ஆனால் கடவுள் நீங்கள் இப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஆத்மாவை பார்க்கும் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கவனம் ஆத்மாவிலே போகும்போது உலக அழகியே வந்தாலும் உங்களுக்கு காம உணர்வு வராது, உலக ஆணழகனே வந்தாலும் உங்களுக்கு காம உணர்வு வராது. ஆனால் அதுக்கு மனதில் நாள் பயிற்சி பண்ணணும். ஏன்னா இந்த காமம்ன்றதே உங்களுடைய மனம் அதுக்கு பழகிடுச்சு,
ஸோ வள்ளலார் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் விபச்சாரி கிட்ட போனேன், கட்டி பிடிச்சேன், ஆனால் காமத்தில் ஈடுபடலை அப்படிலாம் சொல்லியிருப்பார். ஸோ அப்படின்னா அதுக்கு பழகிடுச்சு மனசு, அதுக்கு முன் ஜென்மத்திலே பழகியிருக்கும், அது வேறு விஷயம். ஸோ அது அதோடைய தூண்டுதல் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் விஷயமே அவர் வாழ்நாள் ஃபுல்லாக வெளியில் வர முடியாமல் தவிக்கிறார் அப்படின்னா, திருமணமாகி அல்லது அதுக்கு முன்னாடியே, இப்போ தான் அதுக்கு முன்னாடியே காமத்தில் ஈடுபட்டுறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் எங்கே பார்த்தாலும் ஆபாச படம் நிரம்பிய இந்த உலகத்தில் எப்படி அந்த வழியை வைத்து உங்களால் காமத்தை வெல்ல முடியும் அப்படின்னு நீங்களே சிந்தனை செஞ்சு பாருங்கள். ஆனால் நம்ம என்ன தான் சொன்னாலும் கோடியில் ஒருவருக்கே கடவுளுடைய ஞானம் புரியும். ஸோ இருந்தாலும் இப்போ வள்ளலார் கூட மறுஜென்மம் எடுத்து, ஏன்னா அதை ஏற்றுக்க மாட்டான், அவர் அப்படியே ஜோதியோடு கலந்துட்டார், கடவுள் சொல்கிறார் அப்படி கலக்க மாட்டார்னு. ஸோ கடவுளை விட மனிதர்கள், சித்தர்கள் போன்றவர்களும் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, வேலுக்கு இறைத்த நீர் மாதிரி. ஆனால் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து இப்போ சாதாரண மனிதர்களாக மாறி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டக்குன்னு இந்த ஞானம் புரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, வாவ், எனக்கு ஒரு விஷயம் தட்டுப்படாமல் இருந்துச்சு, அது கிடச்சிடுச்சு அப்படின்னு தோணும். காரணம் என்னென்னா, இது கடவுளுடைய ஞானம். கடவுளுடைய ஞானம் அந்த தேவதை ஆத்மாக்களால் தான் புரிஞ்சிக்க முடியும். இது உண்மைன்னு அறிஞ்சு விட்டில் பூச்சி நெருப்பை நோக்கி ஓடுற மாதிரி வந்து இந்த ஞானத்தில் பலியாகி சொர்க்கத்தையே அடைவார்கள். இப்போவும் அவங்க எதையும் இழக்க போகிறதில்ல, குடும்பத்திலே தான் இருப்பாங்க, ஆனால் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. ஸோ ஆத்மா வந்து பரமாத்மாவுடைய குழந்தை, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய சொத்து எதுவும் கிடையாது. அழிவற்றது ஆத்மா மட்டுமே, அடுத்தது பரமாத்மா. ஸோ பரமாத்மாவை நினைக்கிறேன், மற்றபடி இந்த குடும்பத்தில் இருக்கனால அந்த கடமையை செய்வேன், பட் என்னிது அப்படின்ற பற்றில் இருந்து தப்பிச்சிடும். காமத்திலேருந்தே தப்பிக்கும்போது பற்றிலிருந்து தப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சதா சிவபரமாத்மா நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும், உங்களை ஆத்மான்னு உணரணும், ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்குறதுக்கான பயிற்சி பண்ணணுன்ற ஞாபகம் சதா ஓடிட்டு இருந்தாலே அந்த பயிற்சியில் நீங்கள் இருப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். காமமே கதின்னு மூழ்கி இருந்த நீங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிலிருந்து எப்படி வெளியில் வரீங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும், அதுவும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே. ஆனால் காட்டில் போய் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு காமத்தை வெல்றது கஷ்டம்னா, இப்போ இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் காமத்தில் விழலைனா தான் ஆச்சரியம். ஸோ நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஸ்தூலமாகவே நிறைய பேர் விழுந்துறாங்க, பட் சூக்ஷமமாக எல்லாமே அந்த டிஸ்டர்பன்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி மனித வழி, சித்தர்கள் வழி, மதங்களின் வழி எதுவுமே காமத்தை வெல்ல உதவாது அப்படிங்கிற நிரூபணம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. பாதிரியார் காமத்தில் விழறாரு, கன்னியாஸ்திரி விழறாங்க, சாமியார் விழறாங்க, எல்லாருமே விழுந்துட்டு இருக்கிறாங்க. காரணம், மனித வழியால் அவங்கள காப்பாற்ற முடியாது. ஸோ கடவுளுடைய வழி மட்டுமே உங்களை காப்பாற்றும். காமத்தை வென்றாலே பலவிதமான பிரச்சனையிலேருந்து தப்பிப்பீங்க. ஸோ நம்ம எல்லா வீடியோவுமே அதில் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் இதுவரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை எல்லாம் ஸ்லைட்டாக காமத்தில் விழுந்தீங்கன்னா போதும், மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த காமத்தில் மட்டும் கொஞ்சம் கூட விழாமல் இருந்தாலே, எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சிடுங்க. 95% தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுங்க, ஒரு 5% இப்படி ஸ்லைட்டாக ஊசி குத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த வழியும் சிவபெருமானுடைய நினைவிலேயே அந்த அன்பிலேயே மூழ்கும் போது அந்த வழியும் உங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், வள்ளலாறு சித்தர்கள் இவங்கெல்லாம் காமத்தை வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, அவங்க வந்து கடவுளோட ஜோதியோட ஜோதியாக கலந்துடணும், மீண்டும் பிறக்கக்கூடாது அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நடிகருடைய வேலை நடிக்கிறது தான், ஆத்மாவுடைய பாகம் அங்கே பதிவாயிருக்குது, அதை நடித்து தான் ஆகணும். நடிக்க மாட்டேன், நான் அப்படியே கடவுள்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு அந்த மோட்சம் பிறவா நிலை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அது கற்பனை. ஆனால் முக்தி இருக்குது, எல்லாருமே உலகம் அழியும் போது கடவுள்கிட்ட போய் தான் ஆகணும், அதுதான் முக்தி. ஸோ அதை கொடுப்பதற்கு தான் சிவபெருமான் வர. ஸோ காமத்தை வெல்ற அளவுக்கு இறைவனை நினைத்து நீங்கள் தூய்மையின் சக்தியை அதிகரிச்சுக்கிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவீங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் உலகம் அழிம்போது ஆத்மா மேலே போகணும், ஆனால் பரந்தாமமே தூய்மையான உலகம், அழுக்காக போயிட முடியாது. ஸோ அப்போ அதற்கேற்ப தண்டனையெல்லாம் கொடுத்து கடைசியில் இறைவனை ஒரு நொடியாச்சும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைத்து உங்களை ஆத்மான்னு உணரும்பொழுது தான் போக முடியும். கடைசியில் தெரிஞ்சுக்குவீங்க ஆத்மா சின்ன புள்ளியாக தான் இருக்குது. அது எப்படி தெரியும் அப்படின்னா, எல்லாருமே பேயாக அலைவாங்க கடைசியில், ஏன்னா மேலே போகிறதுக்கு தகுதி இல்லை. அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்களாம் அழிஞ்சிட்டு வேறு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஓ
ராஜயோகிகள் கிட்ட இந்த ஞானம் கேட்டோம். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி பல சித்தர்கள் வழியில் எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றும் முடியாது. ஸோ கடைசியாக இறைவனுடைய வழிபடி ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு காட்சி எல்லாம் கிடைக்கும். அவங்க கடவுள்னு என்னென்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரிலாம் காட்சி கிடைக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ அப்போ நாம் கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்யுங்கன்னுவோம், டக்குன்னு நினச்சோடனே ஆத்மா மேலே போயிடும். ஸோ இப்படித்தான் சிவபெருமான் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு முக்திக்கான வழியை கொடுக்கிறார். ஆனால்தான் கடவுளை முக்தி கொடுப்பவர், ஜீவன் முக்தி கொடுப்பவர் அப்படின்னு சொல்கிறார். ஜீவன் முக்தின்றது சொர்க்கம், முக்தின்றது பரந்தாமத்துக்கு ஆத்மாவை அழிச்சிட்டு போகிறது. அதாவது இந்த துக்கம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுதலை, முக்தினா விடுதலை. ஆனால் நிரந்தரமாக அங்கே இருக்க முடியாது. அடுத்ததே இந்த பூமி சொர்க்கம் ஆகுது. சொர்க்கம் ஆகிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் வருவீங்க, இல்லாட்டினா மேலே இருப்பீங்க. இந்த பூமி நரகம் ஆன பிறகு வருவீங்க. ஏன்னா நீங்கள் தூய்மை ஆகலை, அழுக்காக தான் இருக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்காக நீங்கள் இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காகும். ஸோ அழுக்கான பிறகு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவீங்க. ஆக்சுவலாக சொர்க்கத்தில் பிறக்கிற நம்பர் ஒன் பரிசுத்தமான குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர், அவரே கடைசி வரைக்கும் வந்து தான் ஆகணும். அவருடைய உடலில் தான் சிவபெருமான் வரார் கடைசி ஜென்மத்தில். ஸோ கிருஷ்ணரே தப்பிக்க முடியாத அந்த பரிசுத்தமான நம்பர் ஒன் குழந்தையே தப்பிக்க முடியாத இந்த காலச்சக்கரத்திலிருந்து யாராவது ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டார், அந்த மகான் போயிட்டார் அப்படின்னா நீங்களே சொல்லி அவரை மகான்னு உங்கள் மனசில் நினச்சிக்கலாம். அதனால் உங்களுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டம். ஏன்னா அவரை மகான்னு நினச்சிட்டிங்கன்னா இங்கே கடவுள் கொடுக்குற ஞானம் அதுக்கு நேர் எதிராக இருக்கிறனாலேயே நீங்கள் கடவுளை பிடிக்க மாட்டீங்க, அவரையே பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏமாந்துடுவீங்க. யாருக்கு தெரியும், அந்த மகான் கூட மறுஜென்மம் எடுத்து இந்த ஞானத்தை எடுத்து அவர் கூட சொர்க்கத்துக்கு போயிடலாம், ஆனால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், என்னை நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, என் பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனுக்கு தான் சொர்க்கத்தில் இடம் அப்படின்ட்டு. ஸோ இயேசுவை நோக்கி யார் கூப்பிடுவாங்க, கிறிஸ்டின்ஸ் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இயேசு கடவுள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த மனித வழியாக சொர்க்கத்தில் வாழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரே நினச்சாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா கிருஷ்ணரே சிவபெருமானை நினைத்து தூய்மையாகி போகிறார். ஸோ அப்போ சிவபெருமானை நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். சும்மா சிவனை எனக்கு பிடிக்கும்ட்டு லிங்க பூஜை பண்ணாலும் போயிட முடியாது. கடவுள் உண்மையில் எப்படி இருக்கிறார் இல்லையா, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார், ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்குது. ஆனால் வெறும் ஒளி நட்சத்திரத்தை பார்த்தாலும் போயிட முடியாது, அவருடைய உண்மையான குணத்தோடு. ஸோ அவருடைய குணம் அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்கும்போது தான் தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கஷ்டப்பட்டு அப்படி புரிஞ்சிக்க முடியாததெல்லாம் இருக்காது. ஆனால் புரிஞ்சிக்க முடியாத திருவருட்பா திருக்குறள்லாம் படிச்சுட்டு அதுக்காக வாதம் பண்ணுவாங்க. ஆனால் புரிஞ்சிக்கக்கூடிய எளிமையான அவங்கவுங்க பாஷையில் எல்லா பாஷையிலுமே வருது முரளி, அதை படிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படிங்கிறத தவிர நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையான்றது இறைவனை பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஆத்மாவில் மட்டும் கவனம் இருந்தால் தானாகவே ஆனந்தமாக இருப்பீங்க, உடலின் பக்கம் கவனம் போகாது. அதனால் காமம் பற்றிய சின்ன சிந்தனை கூட வராது. உடலின் பக்கம் ஸ்லைட்டாக உங்கள் கவனம் போயிட்டால் கூட, உடல்ன்றது முகத்துக்கு பக்கம் போனாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக காமத்துக்கு ஏற்றுட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது சித்தர்கள் வள்ளலார் இவங்களாம் சொன்ன மாதிரி அந்தரங்க பகுதியெல்லாம் கொச்சையாக வர்ணிக்கிறதன் மூலமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் இன்னும் அதிகமாக காமத்தில் தான் விழுவீங்களே தவிர காமத்திலேருந்து ஒரு இன்ச்சு கூட எழுந்திருக்க மாட்டீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.